சாக்லேட் மில்க் ஷேக் எப்படி பண்றதுன்னு காமிக்க போறேன். அதுவும் ஐஸ்கிரீம் இல்லாம வீட்ல இருக்கிற பொருளை வச்சு நாம எப்படி பண்றதுன்னு காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நான் இங்க சாக்லேட் யூஸ் பண்ணி சிம்பிளா எப்படி மில்க் ஷேக் பண்றதுன்னு காமிக்க போறேன். செகண்ட் மெத்தட்ல கோகோ பவுடர் யூஸ் பண்ணி எப்படி சாக்லேட் மில்க் ஷேக் பண்ணலாம்னு காமிக்க போறேன். அண்ட் ஃபைனலா மிக்ஸி இல்லாம பிளெண்டர் இல்லாம இந்த சாக்லேட் சிரப் யூஸ் பண்ணி எப்படி மில்க் ஷேக் பண்றதுன்னு காமிக்க போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு நான் இங்க 40 கிராம் சாக்லேட் எடுத்துக்கேன். நீங்க எந்த சாக்லேட் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இங்க நெஸ்லேக்கு 10 ரூபீஸ் பாக்கெட் ரெண்டு எடுத்துக்கேன். நீங்க டார்க் சாக்லேட் யூஸ் பண்ற மாதிரி இருந்ததுனா கொஞ்சம் sugar ஆட் பண்ணிக்கங்க எக்ஸ்ட்ராவா. 1 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை, 1 கப் பால், காச்சி ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்த ஜில் பால். பாக்கெட் பாலா இருந்ததுனா அது பாஸ்டரைஸா இருக்கும், நீங்க காய்ச்சணுங்கிற அவசியம் கிடையாது. நான் இன்னைக்கு பண்ண போற மூணு மெத்தட்லயுமே ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ண போறது கிடையாது. ஏன்னா ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா மில்க் ஷேக் உங்களுக்கு தண்ணி ஆயிடும். திக் மில்க் ஷேக் வேணும்னா நீங்க பால் முன்னாடியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜில்லுன்னு இருக்கும், அட் த சேம் டைம் மில்க் ஷேக்கும் திக்கா இருக்கும். இப்போ இதை மிக்சியில் அரைச்சிடலாம். காஃபி பவுடர், 1 கப் பால், இப்போ இது மிக்ஸில அரைச்சிரலாம். தர்ட் மெத்தட்ல நம்ம மிக்ஸி யூஸ் பண்ணாம பிளெண்டர் யூஸ் பண்ணாம சிம்பிளா இந்த வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி எப்படி மில்க் ஷேக் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 3 டேபிள் ஸ்பூன் சாக்லேட் சிரப், 1 கப் பால். நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கங்க. கையா